எவ்வன் ஸோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ மன்னிக்கணும், ஒரு நாலஞ்சு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் எந்த ஒரு வீடியோவும் அப்லோடு பண்ண முடியல. அது ஏன்னா நான் வந்து ஒரு கேம்ப் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ வந்து அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா சரியான அங்கே இன்டர்நெட் வசதி ரொம்ப வீக்காகனால என்னால் வந்து எதையும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ சாரி. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப்ங்க. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகும். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக கவனிங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் 10th 12th அடுத்து 8th டிப்ளமோ டிகிரி நீங்கள் இதில் எது பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. சரிங்களா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஜாப் வந்து ஓகே. என்ன 10th படித்த ஒரு டிகிரி படித்து ஒரே வேலை நினச்சாதீங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஜாப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஜாப்பும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுக்கப்படும். ஸோ இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ அதாவது 25,000 ரூபான்றது எல்லாத்துக்குமே பொதுவானதாக வரும். ஸோ எவ்வித கட்டணம் இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா எவ்வித கட்டணமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியான கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதை விட ஒரு சூப்பரான விஷயம்னா இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாதுன்ட்டாங்க. அதைத்தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதுக்கு வந்து எக்ஸாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா பீரியட்ல அப்புறம் நிறையா இது வந்து எக்ஸாமில் வந்துட்டு, அது வந்து ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எக்ஸாமினேஷன் ஒன்றுன்றதே இப்போ நிறையா ஜாப் வந்து கண்டக்ட் பண்ணுறதே இல்லை. அது எதுக்காகனா ஏன்னா நம்ம வந்து கொரோனா பீரியடில் படிச்சிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எஜுகேஷன் நாலேஜ்ன்றது அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கில்லை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான். உங்களால் எவ்வளோ ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது, ஸ்கில்லை வந்து அவங்க தெளிவாக செக் பண்ணுறாங்க. உங்களால் எவ்வளோ தூரம் பேச முடியுது, எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுது, உங்கள் நீங்கள் வந்து நர்வஸாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து போல்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு கூச்ச சுபாவமா, அதாவது உங்கள்கிட்ட என்ன உங்களுக்கு என்னோட உங்கள் நீங்கள் குணம் எப்படி, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுவீங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக வந்து பார்க்கணும். நீங்கள் அவங்க எக்ஸாமினேஷன் மூலமாக பார்க்கறது வேஸ்ட்டு அப்படின்ற முறையில் தான் அவங்க வந்து இப்போ வந்து முக்காவாசி ஜாப்க்கு, அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எக்ஸாமினேஷன் தான் அப்படின்ற எக்ஸாமினேஷன் எதுவும் வைக்க முடியாதுன்ற ஊரோட அவங்க வந்துட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த ஆர்மி, எஸ்எஸ்சி, ஆர்மி, நேவி இவங்களாம் வந்து எக்ஸாமினேஷன் போடுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா முக்காவாசி ஜாப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமாக தமிழ்நாடுக்குள்ளே வர ஜாப்னு வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி ஜாப்புகள் எக்ஸாமினேஷன் இல்லை, இன்றே ஒன்றி அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீச்சிங் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் நல்லா பேச கற்றுக்கோங்க. இங்கிலீஷில் இப்போ நிறைய டியூட்டோரியல் வந்துச்சு, இப்போ கூட ஆன்லைனில் சூப்பர் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சமாக இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி உள்ளே போக முடியும். ஏன்னா இப்போ சர்வேவப்படி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க. அதாவது இப்போ படித்து முடித்த இந்த கொரோனா பீரியடில் படித்து முடித்த 1 கோடி பேர் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ படித்து முடித்தவங்களே 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அப்புறம் பார்த்துக்கங்க மற்ற இதுக்கு முன்னாடி படித்தவங்களும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு. ஸோ உங்களோட போட்டி போட எத்தனை பேர் தயாராக இருக்காங்கன்றதை பார்த்துக்கங்க. அதுக்கேற்றாப்புல உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து எவ்வித எக்ஸாமும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவாங்க, இதான் அதோடய பேசிக் டீடைல்ஸ். ஸோ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகேவா, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அடுத்து இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக ஃபர்தர் உள்ளவே பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம போய் இதோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் தான் இது. ஸோ வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் ஃபார்மே ஒரே சிங்கிள் பேப்பர் கொடுக்குங்க. ஸோ நம்ம இதோட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஜாப் வேகன்சி. நம்ம கீழேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் கொடுக்கணும். 8th பாஸ் கொடுத்தா ஸ்விப்பர் கொடுத்துருங்க. ஸ்விப்பர் வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரீடிங் ஐட்டிங் தான், தமிழ் அவங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், ரைட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 7,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,000 ஸ்டார்டிங் சேலரி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 12th கிராஜுவேட் இவங்க ரெண்டுமே பார்க்கலாம். அடுத்து வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி இதுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அதுவும் தமிழ் ரீடிங் ஐட்டிங் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டைப்பிங் கொடுத்துருக்காங்க. டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், பட் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்கள் டைப்பிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வந்து 25 வேர்டு ஒரு நிமிஷத்துக்கு தமிழில் 25 வேர்டு டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன் தமிழ் டைப்பிங் இன் வேர்ட் பர் மினிட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 25 வேர்டு தமிழ் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டைப்பிங் தமிழ் 40 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் வந்து எப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 40 வேர்டு நீங்கள் டைப் பண்ணணும்.
அதுவும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா டிகிரி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், சூப்பர் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வேகன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக படித்து பாருங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இதை ஃபர்தராக தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் போகும் இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும். இதோட ஏஜ் லிமிட் எல்லாம் கொடுத்தாங்க, ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் இது வந்து போஸ்ட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு இது இந்த பார்த்தீங்களா இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்போ நீங்கள் இந்த இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்டுக்காக மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலையும், அதாவது நீங்கள் உங்களோட போஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்விப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட்டுக்காக மேலே அதாவது ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் ஸ்விப்பை அப்புடின்னு எழுதியிருக்கணும் அப்படின்ற தெளிவாக சொல்லிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க கேட்டகரி வயசாக பிரித்து அவங்களுக்கு போ அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்குன்றக்காக உங்களுக்கு வந்து அது மேலே அப்ளை எழுத சொல்லிக்கோங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஃபார்மாக வந்துருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒன்று ஃபுல்லாக பண்ணாலே போதும். அடுத்து வந்து அது வந்து போஸ்ட் நேம் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெட்டரில் கேப் லெட்டரில் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்து அதை ஃபுல்லாக பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கேட்டுருக்காங்க. ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஃபுல்லாக பண்ணிக்கங்க, அதுவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்க, அதை தெளிவாக அதை வந்து ஒட்டிக்கங்க. ஒட்டிட்டு அட்ரஸ் அட்ரஸ்லாம் நேம் ஃபுல்லாக பண்ணுறோம், அட்ரஸ் ஃபுல்லாக பண்ணிக்கங்க. அடுத்து நேம் விட்டு அடுத்தவங்க இன்சில் ஃபுல்லாக பண்ணிக்கங்க. இன்சில் வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அடுத்து நேஷனல் டீம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் அது வந்து ஓபிசி ஓசி ஓபிசி இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை, நீங்கள் வந்து உங்கள் நார்மல் ஜாதி சான்றிதழ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டீங்களே போதும், வேலை முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரல் கட்டுறாங்க, மெயில் ஆஃப் ஃபீமேல் கட்டுங்க, டேட் ஆஃப் கொடுத்துங்க, ஃபஸ்ட் டே மந்த் இயர் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கீழே கலெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து இயர் மந்த் நீங்கள் எத்தனை வயசு எத்தனை மாதம் ஆகிருக்கு, இப்போ 21 வயசு 6 மாதம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீ வந்து 21 அடுத்து இங்கே 6 அப்படின்ற மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி போடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போவீங்க அப்படின்ற பொறுத்து நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 10th பேசிக் வந்து நீங்கள் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, 10th கேட்டிருக்காங்க, 12th கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 10th டீட்டெயில் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 12th டீட்டெயில் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் என்னன்னா ஃபுல்லாக பண்ணிங்க பார்த்தீங்க, அது என்னென்ன கேட்டுருக்காங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க, அடுத்து யூனிவர்சிட்டி எந்த போர்டு, அடுத்து வந்து கிளாஸு, அடுத்து இயர் பாஸிங்கு பர்சன்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ வந்துலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்லாம் ஃபுல்லாக பண்ணிங்க, அது எம்பி பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நேற்று வந்து அடுத்த கீழே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கூல் பண்ணி வருவோம். ஸ்கூல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தெந்த ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அந்ததுக்கான ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 15 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை வர என்னென்ன ஜாப் கூட நம்ம வந்து பார்த்துடலாம். ஓம் சாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிரின்சிபல் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக அப்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் இருக்கக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரிஜினல் இருந்தாலும் அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் அந்த திரும்பி உங்கள்கிட்ட வருமானன்ற டவுட் தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரிஜினல் எதையும் உள்ளே வச்சுக்காங்க, ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டு அது என்னென்ன டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற வைக்கிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வைக்கிறீங்க, மார்க் ஷீட் ஜெராக்ஸ், 10th மார்க்ஷீட்டில் 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மார்க் ஷீட்டையும் வந்து நீங்கள் வந்து வைக்கணும், ஓகேவா? இப்போ நீங்கள் டிகிரி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th வைக்கணும், 12th வைக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து 3 வச்சு தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படின்ற பார்த்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, ஒரு டிக்ரேஷன் கொடுத்தாங்க, சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஜாக்ஸு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க, அதாவது உங்களோட சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க, அது வந்து கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஜாக்ஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் அனுப்பணும், இல்லாட்டி நீங்கள் க்ரீனிங்கில் சைன் பண்ணுறாங்க அவங்க வந்து அப்ளை வாங்க மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஃபஸ்ட்டாலே போதும். ஸோ நம்ம வந்து ஆர்மி இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா க்ரீனிங்கில் சைன் வாங்கணும் வந்து நீங்கள் க்ரீனிங்கில் சைன் போடுவாங்க பார்த்திங்களா, ஸ்கூல் ஹெச்எம்ஸ் டாக்டர்ஸ் இவங்களாம் வந்து க்ரீனிங்கில் சைன் போடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து சிக்னேச்சர் செல்ஃப் அட்டஸ்ட் அவங்க வந்து அட்டஸ்ட் வாங்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டாலே போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முன்னாடி சொன்ன இது வந்து ரெண்டு அப்ளிகேஷன் வந்துருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து படித்து தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ எஸ்எஸ்சி வந்து எஸ்ஐ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அது ஒரு அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஒரு பேசிக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க, அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ரெண்டு மூணு ஜாப்ஸோட டீட்டெயிலாக வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆகிங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்.